ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட புகழ் அண்ட் பென்சி இவங்க ரெண்டு பேரோட விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் மார்னிங்லேருந்து ரொம்பவே சூப்பர் டூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் புகழ் அப்படி என்ன பண்ணார், அது மட்டும் இல்லாமல் புகழ் இப்போ அவங்களுக்கு பேபி பிறக்க போகுது அப்படின்ற நியூஸையும் சோஷியல் மீடியாவில் சொல்லி முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத அந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல காலையில் எழுந்தவுடனே முதல் நல்ல விஷயமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புகழுக்கும் நம்மளோட பென்சிக்கும் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து புகழ் அதுக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் பகுதியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தார். அவர் பார்த்தது எல்லாமே வந்து சூப்பரான விஷயம்தான். பட் அவர் போஸ்ட் வந்து என்னப்பாண்டுன்னு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக கொடுக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருந்தார். அதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன இது, பென்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, மேரேஜ் ஆகி கரெக்டாக 1 இயர் தான் ஆகுது, அதுக்குள்ளே நம்மளோட பென்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிருந்தாங்க, ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க, ஆனந்த கண்ணீர்லாம் வடித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்து அவர் பெரிய கேப்ஷனை மென்ஷன் பண்ணியிருந்தார். தட் மீன்ஸ் வந்து அவரோட வெட்டிங் ஆனிவர்சரியும் வந்திருக்கு, அவரோட பேபி பிறந்ததையும் வந்து அவர் சூப்பராக சர்ப்ரைஸாக வந்து எக்ஸைட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போ சோஷியல் மீடியா ரொம்பவே ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே புகழ் வந்து முன்னேற்பாடாக வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காராம். தட் மீன்ஸ் வந்து குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ் வந்து இப்போ நிறைய வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஷூட்காக போக ஆரம்பிச்சிட்டாரு. தட் மீன்ஸ் வந்து நிறைய படங்களில் கம்மிட்டாகி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அப்கமிங் மூவிஸில் சூர்யா கூடையும் நிறைய மூவிஸ்லாம் வந்து முன்னணியான நடிகர் கூட நடிச்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும் சமயத்தில் பல ஊர்களில் வந்து போய் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து எந்தெந்த ஊருக்கெலாம் போகிறாரோ அந்தந்த ஊர்லேருந்து கிஃப்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் டாய்ஸ் பொம்மைகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராராம். அந்த ஊரில் ட்ரெடிஷ்னலாக இருக்க பொம்மைகள், அந்த ஊரில் ட்ரெடிஷ்னலாக இருக்க ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாத்தையுமே வாங்கி வந்துகிட்டு இருக்காராம். இது எதனால அப்படின்னு கேட்டால், அவங்க குழந்தைக்காக தான். இது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இப்போது அப்படின்றதுனால, ரெண்டு பேருமே அதாவது ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ரெண்டுமா சேர்ந்தா மேலே போடுற ஒரு ட்ரெஸ்ஸஸ் தான் மட்டும்தான் அவர் வாங்கிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் பென்சிக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருக்காராம். ஏன்னா வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பென்சி எல்லாமே புது ட்ரெஸ்ஸஸ் தான் வேர் பண்ணணும், அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதனால் வந்து பென்சிக்கும் சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். ஆனால் வந்து குழந்தையே பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரெஸ்ஸஸ் பொம்மைலாம் வாங்கி வைக்கிறது கொஞ்சம் அதிகம் தான்ப்பா அப்படின்னு கேட்டால், ஏங்க அவர் வந்து இப்போ தாங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டு வந்துட்டுருக்காரு, அதனால் வந்து அவருக்கான தேவையான விஷயங்கள் அவருக்கு வந்து குழந்தை பிறக்குதுன்னா ஒரு சாதாரணமான விஷயமா, வீட்டுக்கே வந்து சந்தோஷமான விஷயம். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோஸ்ட் ஆஃப் திங் புகழ் வந்து அவரோட பர்சனல் லைஃபை சீக்கிரட்டாக தான் வச்சிருப்பாரு. இந்த குழந்தை பிறக்கிறத நம்ம மகிழ்ச்சியாக மக்கள் கூட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காராம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டடகை, இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.